வணக்கம் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா நாமகிரிப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய சீராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நடந்திருக்கு இந்த பகுதியை சேர்ந்த பதினாறு வயது மாணவி தான் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இவங்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து ப்ளஸ் ஒன் படித்து வராங்க கடந்த திங்கட்கிழமை வந்து அந்த தேர்வு எழுதுறதுக்காக பள்ளிக்கு போயிருக்காங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதே வந்து அந்த அந்த பெண்ணுக்கு திடீரென வந்து வயிற்றுல வந்து ஒரு கடுமையான வழி வந்து ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாள் அந்த வயிற்று வழியால் அந்த பெண் வந்து கத்திருக்காங்க அதாவது அந்த மாணவி வந்து கத்திருக்காங்க கத்தின கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த மாணவி மயங்கி முடிந்துட்டாங்க உடனடியாக வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த மாணவியை வந்து அருகில் இருக்கக்கூடிய ராசிபுரத்தை சேர்ந்த அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அங்கே டாக்டர்கள் வந்து பரிசோதனை செய்யும் போது அந்த மாணவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருப்பதாக வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு உடனடியாக இந்த விஷயத்தை அவங்க மாணவியுடைய தாய்க்கும் வந்து சொல்லிட்டாங்க அந்த மாணவிக்கு தேர்வு எழும்பும் போது அந்த மாணவிக்கு ஏற்பட்டது வந்து பிரசவ வழி உடனடியாக அந்த மாணவி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறதால உடனடியாக அந்த மாணவிக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தைய வந்து எடுத்துட்டாங்க பெண் குழந்தையை வந்து பிறந்திருக்கு இப்படி எட்டாம் பதினொரு ப்ளஸ் ஒன் படிக்கக்கூடிய தன்னுடைய பதினாறு வயது மகள் கர்ப்பிணியாகி அவளுக்கு குழந்தையே பிறந்துச்சு அப்படிங்கிற த அப்படிங்கிற தகவலை கேட்டு அதிர்ச்சி தாய் வந்து நடந்த சம்பவத்தை பற்றி மாணவி கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மாணவி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இந்த மாணவியோடைய கணவர் வந்து சாரி தந்தையை வந்து இறந்துட்டாங்க அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க ஸோ கூலி வேலைக்கு போகிறதால வீட்டில் வந்து தனிமையில் இருந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய க விவசாய நிலத்தில் வந்து அதே ஊரை சேர்ந்த வீரமுத்து வைத்திய எழுவது என்பவர் வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த வீட்டில் வந்து இந்த பதினாறு வயது மாணவி வந்து வீட்டில் தனிமையில் இருக்கிறத வந்து அவர் அடிக்கடி நோட்டமிட்டு அவர் அம்மா வந்து சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட்டாகும் ஸோ இந்த சந்தர்ப்பத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு மாணவி வந்து பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வர நேரத்துலேயும் அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர இந்த இடைப்பட்ட கேப்பை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் அந்த மாணவி கிட்ட ஆரம்பத்தில் வந்து பேச்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த மாணவியுடைய அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த மாணவியை மிரட்டி அவங்க இந்த பெண்ணோட பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நான் உன்னை கற்பழித்த விஷயமும் நீ என்னோட வந்து உறவு கொண்ட விஷயத்தையும் நீ வெளியே சொன்னால் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியும் உன்னை வந்து கொலை செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் மிரட்டி தினம் தினம் வந்து அந்த பெண்ணோட வந்து அவர் தனிமையில் இருந்திருக்கார் வேறு வழியே இல்லாமல் இந்த மாணவி வந்து பயந்து போய் தனக்கு நடந்த கொடுமைகளை வெளியே சொல்லாமலே இருந்திருக்காங்க கடைசி அந்த மாணவி எட்டு மாத கற்பிணி ஆகி அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தையும் பிறந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து கொலித்தெழுந்த கொதி அந்த தாய் வந்து உடனடியாக ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய மகளிர் போலீஸ் எழு போயிட்டு இந்த மாதிரி தன்னுடைய மகளை வந்து இருபது வயதான முதியவர் வந்து கற்பழித்து கற்பிணியாக்கி இப்போ எட்டு மா கர்ப்பி எட்டு பணியாக்கி இப்போ என்னுடைய மகளுக்கு வந்து குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனடியாக அவர் மேலே வந்து போலீஸார் வந்து போக்சோ சட்டத்திரிக்கையில் வந்து வழக்கம் பதிவு செஞ்சுருக்காங்க இப்படி நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு இருக்குது கொரோனாவால் எல்லாருமே பீதி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வந்து ஒரு துயர சம்பவமும் நடந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும் மறக்காம மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சொல்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க மீண்டும் முறை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்